ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபர்ஸ்ட் மாடியூல், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன் பார்த்துட்டோம். பார்ட் ஒன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நவுன் பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பெஷலாக வந்து நம்ம ப்ரொனவுன் பற்றியும் வேர்ப் பற்றியும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நவுன் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்படியே போயிட்டே இருந்தால் என்றைக்கு தான் நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறது? அப்படி கிடையாதுங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த மாதிரி வார்த்தைகளை எந்த இடத்துல சேர்க்கணும், எப்படி ஒரு சென்டென்ஸை அழகாக ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம கை வந்து அழகாக ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம வாயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் டூ மாடியூல்ஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரொனவுன் அண்ட் நவுன் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அஸ் ஐ செட் பிஃபோர், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் 8 கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நவுன் பத்தி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நவுன்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ப்ரொனவுன் அண்ட் வெர்ப் பத்தி பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஸோ ப்ரொனவுன், ப்ரொனவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ரீப்ளேசஸ் நவுன்ஸ். ரீட் இட் அகெயின், ப்ரொனவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ரீப்ளேசஸ் நவுன்ஸ். அதாவது நமக்கு நவுன்னா என்னன்னு தெரியும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட பேரை டேரக்டா சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நவுன். ஸோ ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பிளேஸோட பேரா இருக்கட்டும், இதை தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்றோம். பட் அந்த வேர்டை நான் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வேற வேர்டை போட்டு ரீப்ளேஸ் பண்றேன், ரீப்ளேஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த அர்த்தம், அந்த சென்டென்ஸோட அர்த்தம் மாறவும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் சேர்ந்து என் கூட இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை ரீட் பண்ணுங்க. Sarah has always loved fashion. Sarah announced that Sarah wants to go to fashion school. Read it again. Sarah has always loved fashion. Sarah announced that Sarah wants to go to fashion school. ரைட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நவுன் அப்படின்னு பார்த்தோம்னா சாரா அப்படின்றதுதான், அதாவது ஒரு பொண்ணை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ சாரா அப்படின்ற அந்த வேர்டு மட்டும் எத்தனை தடவை வருது பாருங்க, 1, 2, 3 தடவை ஒரு சென்டென்ஸ்ல வருது. ஆனா அந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், வேற எதை பத்தியும் நம்ம பேசிட்டே இருக்கல. பட் இந்த நவுனை வந்து ஏதாவது வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இப்போ ஒரு பார்க்க போறோம். எல்லாம் சேர்ந்து இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. Sarah has always loved fashion. She announced that she wants to go to fashion school. Sarah has always loved fashion. So, Sarah-க்கு வந்து ஃபேஷன்னா ரொம்ப பிடிக்குது. She announced that அப்படின்னு நம்ம சாரான்ற வேர்டை மறுபடியும் சொல்லாம ஷி அப்படின்னு போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது யாரை டினோட் பண்ணுது? சாரா அப்படின்ற பொண்ணை தான் சொல்லுது. ஸோ ஒருத்தரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கப்போ மறுபடியும் அவங்க பேரை சொல்லி தான் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் ஷீ யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு பையனை பற்றி பேசுகிறப்போ ஹீ அப்படின்னு பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் இதுக்கு முன்னாடி பற்றி பேசிட்டு இருந்தோமோ அவங்க தான் அப்படின்ற நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் கால்டு ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு ஒரு பிக்சரோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கூட்டமாக இருக்கிற மெம்பர்ஸ் பற்றி பேசுறேன், அப்போ ஒவ்வொருத்தரோட பேரை நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் தெம் ஆர் தே அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பையனை பற்றி பேசிட்டு இருக்கப்போ ஹி ஆர் ஹிம், ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறப்போ ஷி ஆர் ஹெர், ஒரு பொருளை பற்றி பேசுகிறப்போ இட், டீம் பற்றி பேசிட்டு இருக்கேன் அந்த டீம்ல நானும் இருக்கேன் அப்படின்னா வி ஆர் அஸ். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். இப்போ உங்களுக்கு புரியுதா நவுனை வந்து எப்படி வந்து ப்ரொனவுன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது? ஸோ ரீப்ளேஸ் பண்ணுற அந்த வேர்டுக்கு பேர் தான் ப்ரொனவுன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனல் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன், இன்டெஃபினட் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன். 7 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்சனல் ப்ரொனவுன் பற்றி. ஸோ பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பர்சனல் எந்த விஷயங்களை சொல்லுவோம்? நான், என்னை சார்ந்த விஷயங்கள், அதை தான் நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்னை பற்றி பேசிட்டு இருக்கப்போ என்னோட பேர் வந்து கீதா அப்படின்னா கீதா 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 அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியுமா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பேரை நானே சொல்லாமல் நான் என்ன சொல்லிப்பேன்? ஐ, மை, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ப்ரொனவுன். ஸோ நான் என்னை பற்றி பேசிட்டு இருக்கப்போ என் பேரை நானே சொன்னால் அது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? ஐ, மை அப்படி யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா ஹீ, ஒரு பொண்ணை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா ஷி, தே, தெம், வி, அஸ், டேரக்டா சொல்லாமல் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பர்சனல் ப்ரொனவுன். உங்கள் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஸோ அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு க்ளூ சொல்கிறேன். என்ன அப்படின்னா செல்ஃப் அப்படின்ற வார்த்தை.
ஸோ செல்ஃப் அப்படின்னு முடிகிற எல்லா வார்த்தையும் என்ன ப்ரொனவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மை செல்ஃப். இதே ஒரு பொண்ணை பற்றி பேசணும்னா ஹெர் செல்ஃப், ஒரு பையனை பற்றி பேசுகிறப்போ ஹிம் செல்ஃப், ஒரு குரூப்பை பற்றி பேசுகிறப்போ தெம் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன், ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். திஸ் இஸ் எ வுமன் ஹூஸ் கீ ஐ ஃபார்ம். ஓகே, ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பொண்ணோட கீயை தான் நான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன் அப்படின்றதான் அர்த்தம். இப்போ இதில் வந்து நவுன் எது எது சொல்லுங்க பார்ப்போம். நவுன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை குறிக்கிறது, ஸோ உமன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீ, இது ஒரு பொருள். இது உமன் அப்படின்றது ஒரு பர்சனை மீன் பண்ணுது, கீ அப்படின்றது ஒரு திங்கை மீன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நவுன். ஸோ இந்த நடுவில் இந்த ஹூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை விட்டுருங்க, வார்த்தையை அந்த ஹூஸ்ன்ற வார்த்தையை விட்டுருங்க. ஸோ விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் ரீட் பண்ணுங்க. திஸ் இஸ் அ உமன் கீ ஐ ஃபவுண்ட். ஏதாவது பொருத்தமாக இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ ஒரு சென்டென்ஸை வந்து பொருத்தமாக்குறதுக்கு ஒரு நவுனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு வார்த்தை நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கிறதுனால தான் அந்த சென்டென்ஸே என்ன ஆகுது, அர்த்தப்படுது அப்படின்ற அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ உமன் ஹூஸ் கீ ஐ ஃபவுண்ட். அவங்களோட கீயை தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவுனுக்கு முன்னாடியோ நவுனுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு இடத்துல வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீக்கு முன்னாடி இந்த ஹூஸ் அப்படின்ற வார்த்தை வந்ததுனால தான் இந்த இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹூஸ் கீ இஸ் திஸ், ஹூஸ் கீ இஸ் திஸ். ஸோ இது யாரோட சாவி? ஸோ இந்த மாதிரி ஒரு நவுனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது ஒரு வேர்டு வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்வெஷ்சனில் போய் முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பேர் வந்து இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ நவுனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வர ஒரு வார்த்தையினால அந்த என்டையர் சென்டென்ஸை இன்டராகேஷனில் போய் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். அப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இப்போ ஹூஸ் அப்படின்றது வந்து இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன்னு சொன்னீங்க, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் ஹூஸ் அப்படின்றது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ ஹூஸ் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனா இல்லை இன்டராகேட்டிவ் ப்ரொனவுனா? இதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். வார்த்தை எல்லாமே ஒரே வார்த்தையாக இருக்கலாம், பட் அது என்ன செய்யுது, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றதான் இங்கே முக்கியம். இங்கே இந்த ஹூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை அர்த்தப்பட வைக்கிறதுக்கு உதவுது, அதனால இது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இங்கே நம்ம போடுற ஹூஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஷ்சனில் போய் முடியுது, ஒரு இன்டராகேஷன் சென்டென்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்படி இருந்ததுன்னா அது இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள், அதாவது வாட், விச், வேர், இந்த மாதிரி டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் தான், ரைட்? இன்டெஃபனைட் ப்ரொனவுன். ஸோ இன்டெஃபனைட் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கே அதோட மீனிங் தெரியுது, அது வந்து டெஃபினட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், எவ்ரி ஒன், எவ்ரி ஒன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். இப்போ எவ்ரி ஒன் அப்படின்றது ஒரு பர்சன்ஸ், குரூப் ஆஃப் பர்சனை தான் நம்மளை நம்மளை எவ்ரி ஒன் அப்படின்றப்போ அந்த டீமில் இருக்க அத்தனை பேருமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தரோட பேரை சொல்கிறோமா, அதில் எத்தனை பேர் இருக்காங்க, அது வந்து ஆனா பொண்ணா, இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே நமக்கு கிடைக்கல. ஸோ எவ்ரி ஒன் அப்படின்றப்ப எல்லாரையும் அப்படின்ற ஒரு பொருள் தருதே தவிர, பட் அது யார் யார், எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஜெண்டர் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் டிஃபைன்டாக இல்லை. ஸோ அப்படி இருக்கிற வார்த்தைகள் தான் இன்டெஃபினட் ப்ரொனவுன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸையோ இல்லை பர்சனையோ தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போத் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேர் அப்படின்றது தெரியும், அந்த ரெண்டு பேர் ஆனா பொண்ணா தெரியாது, ஒரு ஆணா ஒரு பொண்ணா தெரியாது, அவங்க எத்தனை வயசு, ஏதாவது டெஃபினட்டாக இருக்கா, இல்லை. ஸோ அதே மாதிரி பாருங்க, எவ்ரி திங் எல்லாமே, என்ன எல்லாமே புரியல எனக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் இன்டெஃபினட் ப்ரொனவுன். இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஃபினட் கீழே தான் வரும். ஸோ எவ்ரி திங் மட்டும் இல்லை, சம் ஒன், சம்திங், இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் இன்டெஃபினட் ப்ரொனவுன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு வர்றப்போ நமக்கு வந்து அது என்னது, ஒரு ஆக்ஷன் ப்ரொனவுன். ஸோ ஆக்ஷன் டைப் ஆஃப் வேர்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கார் இஸ் மைன், திஸ் கார் இஸ் மைன். ஸோ திஸ் கார், கார் இஸ் மைன் அப்படின்னாலும் இந்த சென்டென்ஸ் அர்த்தப்படும், அப்படித்தானே? ஸோ திஸ் கார் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த கார் கிட்டே என்னோட கை போகும். ஸோ திஸ் கார் அப்படின்றப்போ என்னோட கை ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சு கொடுக்கும். ஸோ தட் இஸ் வாட் கால்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ திஸ், தீஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். அடுத்து பொசஸிவ். ஸோ பொசஸிவ் அப்படின்னு வர்றப்போ மை, மைன், யுவர்ஸ்,
இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ், இது என்னுடையது, இது உன்னுடையது அப்படின்றப்போ அந்த பொசசிவ்னஸ் தெரியுது அத்தனை வேர்டும் பார்த்தீங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன் தான். ஸோ இந்த மேலே இருக்கிற அதே சென்டென்ஸை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம், மை கார் ஓகே அப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். கார் அது வந்து ஒரு நவுன், மை கார் அப்படின்றப்போ அது என்னவாயிடுது, பொசசிவ் ப்ரொனவுன் ஆயிடுது, ரைட். ஸோ இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு ஒரு பிக் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ என் கூட சேர்ந்து இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்களும் சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரொனவுன் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், திஸ் கார் பிலாங்ஸ் டு அஸ். திஸ் கார் பிலாங்ஸ் டு அஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கார் அஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் தான். ஸோ கார் அப்படின்றது நவுன், இதுக்கு முன்னாடி இந்த திஸ் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். இது வந்து திஸ் அப்படின்றப்போ என்னோட கை ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்கிட்ட போகும், தட் இஸ் வாட் கால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். அஸ் அப்படின்றப்போ அதில் நானும் இருக்கேன் அப்படின்றப்போ இது என்னது, பர்சனல் ப்ரொனவுன், ரைட். ஸோ செகண்ட் ஒன், வி ஷேல் ஸ்டாண்ட் பை த ட்ரூத். ஸோ இதில் என்னென்ன ப்ரொனவுன் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், இங்கே வி மட்டும்தான் ப்ரொனவுன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி அப்படின்றது பர்சனல் ப்ரொனவுன், very good. So third one, why are you crying? Why are you crying? So இதில் எத்தனை ப்ரொனவுன் இருக்கு? Yes. You, why. You அப்படின்றது பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன். ஸோ why அப்படின்ற வார்த்தை வர்றதுனால இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனும் அர்த்தம் தருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா he agreed to look after the baby. So he agreed to look after the baby. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா he அப்படின்றது மட்டும்தான் ப்ரொனவுன். ஸோ ஹீன்றது பர்சனல் ப்ரொனவுன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தே வென் டு த மியூசியம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே அப்படின்றது மட்டும்தான் ப்ரொனவுன். ஸோ பர்சனல் ப்ரொனவுன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான் ரிமைண்டட் ஹிம்செல்ஃப் தட் ஹீ ஹேட் டு ட்ரை ஹார்டர். ஸோ இதில் எத்தனை ப்ரொனவுன் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸாக்ட்லி ரெண்டு, என்னென்ன? ஹிம்செல்ஃப், ஹீ. ஸோ ஹிம்செல்ஃப், செல்ஃப்னு வர்றதுனால இது ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன், ஹீ அப்படின்றது பர்சனல் ப்ரொனவுன். ஸோ எனக்கு இன்னொன்று சொல்லுங்கள், இதே லைனில் நவுன் இருக்கா? எஸ், ஜான். ஜான் இஸ் அ நவுன், அதுலேயும் இது ப்ராப்பர் நவுன், ரைட். அடுத்து சடன்லி ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் இன் அ டார்க் கார்னர். இதில் வந்து எது இது ப்ரொனவுன் சொல்லுங்கள். எஸ், ஐ, மை செல்ஃப். மை செல்ஃப் அப்படின்றது ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன், ஐ அப்படின்றது பர்சனல் ப்ரொனவுன். ஸோ இது வரைக்கும் என்னோட சேர்ந்து கரெக்டான ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க அப்படின்னா நவுன் ப்ரொனவுன். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா த டாக் கவர்ட் இட் செல்ஃப் வித் டர்ட். த டாக் கவர்ட் இட் செல்ஃப் வித் டர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் ப்ரொனவுன். ஸோ செல்ஃப்னு முடிகிறதுனால இது வந்து ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன். ஸோ லாஸ்ட் ஒன், போத் ஹாவ் பெய்ட் ஹோமேஜ் டு தேர் கிரேட் ஆன்சஸ்டர்ஸ். போத் ஹாவ் பெய்ட் ஹோமேஜ் டு தேர் கிரேட் ஆன்சஸ்டர்ஸ். இதில் வந்து எது ப்ரொனவுன் சொல்லுங்கள். போத் மட்டும்தான். ஸோ அது யார் யாருன்னு தெரியாததுனால இது இன்டெஃபினட் ப்ரொனவுன், ரைட். ஸோ ப்ரொனவுன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேர்ப் பற்றி. ஸோ வேர்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஸோ அதாவது வேர்ப் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமல், வேர்ப்ன்ற வார்த்தை இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. அதாவது அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, யார் என்ன பண்ணிகிட்ருக்கா, என்ன ஸ்டேட் ஆஃப் வேர்க் அங்கே போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நமக்கு எடுத்து சொல்கிறது, நமக்கு புரிய வைக்கிறது வேர்ப் அப்படின்ற ஒரு வேர்டு தான். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேர்ப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வேர்டு, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வேர்ப் அப்படின்றத ஒரு பிக்சர் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், உங்கள் அந்த படத்தில், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பாப்பா இருக்குது, அதே மாதிரி ஒரு பையன் இருக்கான், ரைட். இப்போது அந்த பொண்ணு இருக்குது, அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஜம்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து ஜம்பிங் கேர்ள் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணு குதிக்கிறா அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி த பேபி, பேபி அப்படின்னா அங்கே ஒரு பாப்பா இருக்குது அப்படின்றது தெரியும். த பேபி ஸ்லீப்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த பாப்பா தூங்குது அப்படின்ற ஒரு அர்த்தம் நமக்கு தெரியுது. அதாவது ஆக்ஷன் வேர்டு, வாட் இஸ் த ஆக்ஷன் தேவர் டூயிங், இவங்க அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது தான் வேர்ப், ஓகேவா. இப்போ இந்த அடுத்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன், ஈட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுருங்க, விட்டுட்டு இந்த லைனை ரீட் பண்ணுங்க எப்படி வரும்னு பாருங்க.
எ மேன் எ பர்கர், எங்கேயாவது அர்த்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஈட்ஸ், மேன் என்ன பண்ணுறான், சாப்பிட்றான். எதை சாப்பிட்றான், பர்கரை சாப்பிட்றான். அப்போ இந்த ஈட் அப்படின்ற வேர்ட் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் என்ன ஆகாது, கம்ப்ளீட்டே ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், வேர்ப் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம் இன் அ சென்டென்ஸ், ரைட்? ஸோ டைப்ஸ் ஆஃப் வேர்ப், ஸோ டோட்டலி 3 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெயின் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப், அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ப். மெயின் வேர்பை வந்து ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெயின் வேர்ப் தான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிக்சரே பார்த்தோம். இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்பிங் இஸ் அ ஆக்ஷன், ரைட்? ஸ்லீப் இஸ் ஆல்சோ எ ஆக்ஷன், ஈட்ஸ் இஸ் ஆல்சோ எ ஆக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப் தான். ஃபார் எக்ஸாம்பிள், மூவிங் வேன், ரைட்? ஸோ வேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு திங், ரைட்? ஸோ அப்போ வந்து இது வந்து என்னது, நவுன், சரியா? இந்த மூவிங் வேன் அப்படின்ற ஒரு இது வந்தது, அந்த ஆக்ஷன், அந்த வேன் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குற வேர்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா மூவிங். ஸோ மூவிங் இஸ் அ ஆக்ஷன் ஆர் மெயின் வேர்ப், ரைட்? ஸோ இந்த மூவிங் அப்படின்றது இல்லாமல் அது ஜஸ்ட் ஒரு வேர்டு தான். ஸோ மூவிங் வேன் அப்படின்றது பார்த்தோன்னா அது ஒரு சென்டென்ஸ் ஆயிடுது. ஸோ அந்த வேன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குற வேர்டு தான் என்னது, மெயின் வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்ப். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ வேர்ப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ, இல்லைன்னா ஒரு ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வர வேர்டு தான் வேர்ப். ஸோ ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மனுஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஸ்டேட் என்ன, என்ன ஆக்ஷன் அங்கே போய்கிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிற ஒரு வேர்டு தான் வேர்ப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ மெயின் வேர்ப் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம பிக்சரில் பார்த்தா அத்தனையுமே மெயின் வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்ப் தான். அப்போ ஹெல்பிங் வேர்ப்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ப்னா என்ன, அதற்கு மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேர்ப் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனேன், வி ஆர் லேர்னிங், ரைட்? ஸோ வி ஆர் லேர்னிங். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி அப்படின்றது ஒரு ப்ரொனவுன், ரைட்டா? லேர்னிங் அப்படின்றது ஒரு ஆக்ஷன், ரைட்? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப், மெயின் வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்ப். அப்போ இந்த நடுவில் ஆர் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கே, அது என்னது, தட் இஸ் கால்ட் ஹெல்பிங் வேர்ப். அது வந்து நம்மளை என்ன செய்யுது, அந்த ரெண்டு ப்ரொனவுனையும் வேர்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அந்த வேர்பை தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம், ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி ஆர் லேர்னிங். ஸோ வீன்றது ப்ரொனவுன், லேர்னிங் அப்படின்றது மெயின் வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்ப். அந்த ஆர் அப்படின்றது என்ன செய்யுது, ப்ரொனவுனையும் மெயின் வேர்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற வேர்ட், அதுதான் வந்து நமக்கு என்னது, ஹெல்பிங் வேர்ப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ப் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னு புரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் லேட், நான் லேட்டாக வந்தேன், ஓகே? ஸோ இப்போ லேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோடய ஆக்ஷன், நான் வந்து லேட் அப்படின்றது. ஸோ ஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொனவுன். பட் ஐ வாஸ் அப்படின்றப்போ நான் லேட்டாக வந்தேன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ தட் கைண்ட் ஆஃப் வேர்ப் இஸ் கால்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ப். ஒரு சென்டென்ஸில் இந்த மூணு வேர்பில் ஏதாவது ஒன்று தான் வரும் அப்படின்றது கிடையாது. இந்த மூணு வேர்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கலாம். இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு சென்டென்ஸை கரெக்டாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வேர்ப் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் தான் இருக்கணும், ஒரு சென்டென்ஸில் ஒரு ப்ரொனவுன் தான் இருக்கணும், ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்ப் தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் நாட் த திங். ஸோ எத்தனை வேர்ப், இந்த மூணு வேர்பும் ஒரு சென்டென்ஸில் இருந்தாலும் இருந்தது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கரெக்டான கிளியரான சென்டென்ஸ் உருவாகுதா, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம சால்வ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் ஏறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த சன் ஷைன்ஸ். த சன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு திங். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நவுன், ரைட்? ஸோ நவுன்லையும் இது வந்து ப்ராப்பர் நவுன். இது என்ன ஆகுது, ஷைன் ஆகுது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இது வந்து என்னது, ஒரு ஆக்ஷன் தான், ஷைன் அப்படின்றது ஆக்ஷன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மெயின் வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்ப், ரைட்? அடுத்து த மங்கி ஜம்ப்ஸ். இது ஒரு அனிமல் அப்படின்றப்ப இதுவும் ஒரு ப்ராப்பர் நவுன் தான். ஜம்ப்ஸ், மங்கி வந்து குதிக்குது அப்படின்ற ஒரு ஆக்ஷனை வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன செய்யுது, ஜம்ப்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்திருக்கோம். ஜம்ப்ஸ் இஸ் நத்திங் பட் மெயின் வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்ப். இப்போ இந்த தேர்ட் லைனை நீங்கள் தான் சால்வ் பண்ண போறீங்க. வி ஆர் இன் த கிரீன் ஹவுஸ் கிளப். ரீட் இட் அகெயின், வி ஆர் இன் த கிரீன் ஹவுஸ் கிளப். ஸோ இதில் நவுன் எது எது சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸாக்ட்லி,
ஸோ த க்ரீன் ஹவுஸ் கிளப் இஸ் அ நவுன். ஏன்னா இது ஒரு பிளேஸ், ஸோ பிளேஸ்ன்றதுனால இது நவுன். ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரனவுன் எதுன்னு சொல்லுங்கள். மிச்சம் இருக்க வார்த்தையில் வி ஆர் இன் அப்படின்றது மூணு வார்த்தை, இந்த மூணு வார்த்தையில் ப்ரனவுன் எதுன்னு சொல்லுங்கள். எக்ஸ், திஸ் இஸ் ப்ரனவுன், தட் இஸ் பர்சனல் ப்ரனவுன், இது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இன் அப்படின்ற ரெண்டு வார்த்தை மிச்சமாக இருக்குது, இது எது எது என்னென்ன வேர்ப் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப், இன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ப். ஸோ இன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ப். அண்ட் ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வி இன் த கிரீன் ஹவுஸ் கிளப், இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ வி ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப். இப்போ ஹெல்பிங் வேர்புக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூ ஷுட் கம்ப்ளீட் த ஒர்க் பை டுமாரோ. ரீட் அகெயின், யூ ஷுட் கம்ப்ளீட் த ஒர்க் பை டுமாரோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இஸ் அ ஆக்ஷன் வேர்ப். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுனால இது வந்து மெயின் வேர்ப் இல்லைன்னா ஆக்ஷன் வேர்ப். ஸோ மெயின் வேர்ப் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனல் ப்ரொனவுன். இதுல ஷுட் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஷுட்னா கண்டிப்பா நீ முடிக்கணும் அப்படின்ற அர்த்தம். ஸோ ஷுட் அப்படின்றது என்னது, கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க யூஸ் பண்ற வேர்டுன்றதுனால திஸ் இஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, த ஃபிளார்ஸ் ஆர் பிரைட். த ஃபிளார்ஸ் ஆர் பிரைட். த ஃபிளார்ஸ் அப்படின்றது ஒரு நவுன், பிரைட் அப்படின்றது மெயின் வேர்ப். அப்ப ஆர் அப்படின்றது என்னது, ஹெல்பிங் வேர்ப். த ஃபிளார்ஸ் பிரைட் ஏதாவது அர்த்தம் கொடுக்குதா? ஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆர் இஸ் அ ஹெல்பிங் வேர்ப். ஐ ஃபீல் ஸ்கேர்ட். ஐ அப்படின்றது ஒரு ப்ரொனவுன், ஸ்கேர்ட் அப்படின்றத ஆக்ஷன் வேர்ப். அப்போ ஃபீல்னா என்னது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து பயந்துருக்கேன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஃபீல். ஸோ இது ஃபீல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ப். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேர்புக்கும் ஹெல்பிங் வேர்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இங்கே வந்து பாருங்க, ஐ ஆம் 12 இயர்ஸ் ஓல்டு. ஐ ஆம் 12 இயர்ஸ் ஓல்டு. ஸோ ஐ அப்படின்றது ஒரு ப்ரொனவுன், 12 இயர்ஸ் ஓல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் வேர்ப், ஆம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ப். ஸோ லாஸ்ட் ஒன், தே வேர் வின்னர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் வேர்ப், வேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப். ரைட்? இப்போ வேர்ப் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டே டியூன்ட். ஸோ டோன்ட் ஃபர்கெட், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குவிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். அந்த குவிஸை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ரொனவுன் பற்றியும் வேர்ப் பற்றியும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட நல்ல ஃபெமிலரைஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குவிஸ்லாம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இங்கிலீஷோட ஒரு கனெக்ஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம். ஸோ எதுவுமே பழக பழக தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டேக் அ குவிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.